நரேந்திர மோடி நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய நாடுகளில் ஐந்து நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலில் நைஜீரியா நாட்டுக்கு செல்கிறார் இதற்காக டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து தனி விமானத்தில் மோடி புறப்பட்டு சென்றார் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிரேசிலில் நடக்கவுள்ள ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்று ஜி டுவெண்டி மாநாட்டின் தலைவர்களை மோடி சந்திக்கிறார் பிரதமர் மோடி மூன்று நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தை துவங்கும் முன் மோடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் முதல் முறையாக நைஜீரியா செல்கிறேன் அங்குள்ள இந்தியர்களை சந்தித்து பேச மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் பிரேசிலில் நடக்கும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் இடையே பல தலைவர்களை சந்தித்து இரு நாட்டு உறவை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கயானா செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற அளவில் பெருமிதம் கொள்கிறேன் என மோடி தெரிவித்துள்ளார் மக்களின் வளர்ச்சியே பாஜக அரசின் தாரக மந்திரம் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதையே தனது அரசு நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய மக்கள் தங்கள் நம்பிக்கையை எங்களிடம் ஒப்படைத்துள்ளனர் என பிரதமர் மோடி கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் இளைஞர்கள் வளர்ச்சியடைந்து வருகின்றனர் ஓட்டு வங்கி அரசியலிலிருந்து விலகி நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டம் ஜான்சி லக்ஷ்மிபாய் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டில் நேற்று நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இச்சம்பவத்தில் பச்சிளம் குழந்தைகள் பத்து பேர் இறந்தனர் மேலும் பதினேழு பேர் பலத்த காயமுற்றனர் முப்பத்தி ஐந்து குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி நிவாரணம் அறிவித்துள்ளார் அப்பாவி குழந்தைகளை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் தீ விபத்தில் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இரு கட்சியினரும் பரஸ்பர புகார் அளித்துள்ள நிலையில் ஜே பி நட்டா மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் தேர்தல் ஆணையம் இன்று விளக்கம் கோரியுள்ளது சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி பேசினார் பிரதமர் மோடி உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பொறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழக மாணவர்கள் நாட்டுக்கு பல பெருமைகளை சேர்த்துள்ளனர் அதேபோல் நீங்களும் வாழ்வில் பல பெருமைகளை அடைய வேண்டும் என கூறினார் அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள துலசி கப்பாடுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்தார் இருபத்தி ஒரு வருடங்களாக நீங்கள் ஒரு சிப்பாயாக அமெரிக்காவிற்கு சேவை செய்தீர்கள் உங்களுடனான எனது சில உரையாடல்களில் உங்கள் தொலைநோக்கு பார்வை மற்றும் அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டேன் என நிர்மலா தெரிவித்துள்ளார் பாரதம் என்றால் ஜாதி மதம் இல்லாத தார்மீக தர்ம நாடு என்று பொருள் பாரதம் என்பது தர்மத்தால் உருவானது பாரத் என்பது இந்தியாவை விட வேறுபட்டது ஐரோப்பியர்களை இந்தியா என அழைத்தனர் அப்படி அழைப்பதில் அரசியல் இருக்கிறது என கவர்னர் ரவி கூறினார் இந்தியா என்பதை பாரத் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது ஆனால் அதனை விளக்கவில்லை இதனை குழந்தைகளுக்கு விளக்க வேண்டியது நம் கடமை என்றும் தெரிவித்தார் தேசிய பத்திரிகையாளர்கள் தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குரல்களை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்போம் என கூறியுள்ளார் தெலுங்கு பெண்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை சென்னை எழும்பூர் போலீசார் கைது செய்தனர் எழும்பூர் காவல் நிலையத்தில் அவர் மீது நான்கு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது சென்னை அழைத்து வர போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் முக்கிய பாடலை பயன்படுத்த தனுஷ் முட்டுக்கட்டை போடுவதாக நயன்தாரா பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார் விக்னேஷ் இயக்கத்தில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற பாடலை பயன்படுத்த தனுஷ் அனுமதி தரவில்லை தனுஷின் படிவாங்கும் நடவடிக்கையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் என்றால் இரண்டு வருடம் பொறுமையோடு அனுமதிக்காக காத்திருக்கும் நீங்கள் என்னைப் போன்ற எளிய சிறிய படைப்பாளிகளிடம் எதேச்ச தரிகாரத்தோடு நடந்து கொண்டது சரியா என்று நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிக்கு இயக்குநர் எஸ் எஸ் குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார் எலிமருந்து வைத்த விவகாரத்தில் இரண்டு குழந்தைகள் பலியான சம்பவத்தை தொடர்ந்து பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்து வேளாண்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அந்த சீல் வைக்கவும் நிறுவனத்திற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்திருப்பது ஆய்வில் உறுதியானது ஆற்று மண்ணை சோதித்ததில் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக கழிவுநீர் கலந்திருந்தது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது திருநெல்வேலியில் அலங்கார் தியேட்டர் வளாகத்தில் இரண்டு மர்ம நபர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் யாருக்கும் காயம் இல்லை தியேட்டருக்கு பெரிதளவில் சேதம் ஏற்படவில்லை சம்பவ இடத்திற்கு விரைந்த மேலப்பாளையம் போலீசார் குண்டு வீசிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது கோவை துடியலூரில் தொழிலதிபர் லாட்டரி மார்ட்டின் எல்லம் அலுவலகம் மற்றும் ஹோமியோபதி கல்லூரியில் மூன்று நாளாக அமலகத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை முடிந்தது கார்த்திகை ஒன்றாம் தேதியான இன்று அதிகாலை மூன்று மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் புதிய மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோயில் முன்புறமுள்ள மணியை ஒலிக்க செய்து நடைத்திருந்ததும் இந்த ஆண்டுக்கான மண்டல கால சீசன் தொடங்கியது தந்திரி கண்டரரு ராஜேவரரு ஸ்ரீ கோயிலுக்குள் வந்து ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடத்தி மண்டல காலத்தை நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார் கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை துவங்கினர் தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் செயல்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் ஐயப்ப பக்தர்கள் இத்தகவல் மைய சேவையை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு மூன்று மூன்று ஒன்பது 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 அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஏழு ஐந்து ஏழு ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஜி சேவை வழங்கப்பட்டுள்ளது இது இந்திய ராணுவத்திற்கு பெரிதும் சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் இருபத்தி ஒன்று வரை தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒசூர் பேடரப்பள்ளி மாநகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் பீகார் ஒடிசா அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழை தாய்மொழியாக தேர்ந்தெடுத்துள்ளனா் தினமும் காலையில் தமிழ்தாய் வாழ்த்து திருக்குறளை ஒப்புவித்த பின் தான் வகுப்பறைக்கு செல்கின்றனர் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க நூற்று எழுபத்தி ஒரு கோடியே எண்பத்தொன்பது லட்சத்து பதினோராயிரத்து நானூற்று ஏழு ரூபாயை தமிழக அரசு விடுவித்துள்ளது பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வேதனை அளிக்கிறது காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய ராமரை பிரார்த்தனை செய்கிறேன் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரப்பிரதேச துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் தெரிவித்தார் குழந்தைகளின் இறப்பு மிகவும் துரதிருஷ்டவசமானது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பிறந்த குழந்தைகளின் உடல்களை அடையாளம் காண முயற்சித்து வருகிறோம் என்றும் சொன்னார் உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி பனிரெண்டு மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய ஜான்சி வட்டாட்சியருக்கும் காவல்துறை டிஐஜிக்கும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க கமிஷனர் மற்றும் டிஐஜி அடங்கிய இரண்டு பேர் கொண்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் அமீது உசேன் அகமது மன்சூர் அப்துல் ரஹ்மான் முகமது மௌரிஸ் காதர் நவாஸ் ஷெரீப் அகமது அலி ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது ஒரு கிடாயின் கருணை மனு சத்திய சோதனை படங்களின் இயக்குநர் சுரேஷ் சங்கையா உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று சுரேஷ் கல்லீரல் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருந்தார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி மற்றும் சுக்கரவாரத்தையொட்டி இரட்டை புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஆஞ்சநேயர் சன்னதி வரை சென்று மீண்டும் திருக்கோவிலுக்கு எழுந்தருளினார் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டது இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து வரும் பத்தொன்பதில் கேரளாவில் கடையடைப்பு போராட்டம் நடத்த மாநிலத்தை ஆளும் அரசும் எதிர்க்கட்சி கூட்டணியும் அறிவித்துள்ளன கராச்சியில் உள்ள புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு மற்றும் டென்மார்க் வெளியுறவு அமைச்சகம் ஆகியவை இணைந்து பாகிஸ்தான் மக்களிடம் ஆய்வு நடத்தியது இதில் நாற்பது சதவீதம் பாகிஸ்தானியர்கள் இடம்பெயர விரும்புவதாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகம் பேர் இடம்பெயர விரும்புகின்றனர் நிலையான வளர்ச்சி மற்றும் மிதமான பணவீக்கத்தால் நிகழாண்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக சிறப்பான நிலையில் இருக்கும் என நிதி சேவைகள் நிறுவனமான மூடிஸ் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக குறையும் எனவும் தெரிவித்துள்ளது சென்னை திருபான்மையூரில் ஆதி மகாத்சவ் என்ற பழங்குடி மக்களின் கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் ஆந்திர காட்டன் கலம்காரி சந்தேரி காட்டன் சேலைகள் ஹைதராபாத் சேலைகள் பனாரஸ் பட்டு பகல்பூர் உள்ளிட்ட கைத்தறி ஆடைகள் இடம்பெற்றுள்ளன தெலங்கானா மாநில மணிகுண்டாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் மின்கசு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டரும் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குடியிருப்பில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக வெளியே ஓடிவந்தனர் விபத்து ஏற்பட்ட வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது குஜராத்தின் போர்பந்தரில் சோதனையின் போது எழுநூறு கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது நாட்டைச் சேர்ந்த எட்டு பேர் கைதாயினர் திருவிற்காடு கோலடி ஏரியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஆயிரத்தி இருநூற்று அறுபத்து மூன்று வீடுகளுக்கு நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்துள்ளனா் திருவள்ளூர் கேசவபுரம் ராமச்சந்திரா நகர் குடியிருப்பு பகுதியில் முழங்கால் அளவிற்கு குளம்போல் தேங்கி நிற்கும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பதினேழாம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து என அறிவிக்கப்பட்டுள்ளது பல்லாவரம் கடற்கரை இடையே பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ராபாட்டிக் துறையில் பள்ளி மாணவர்களின் புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோவையில் ஸ்ட்ரீம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் மதிமுக கட்சி அலுவலகத்தை இடித்த மர்ம நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் திருச்செங்கோடு மாரியம்மன் கோயில் திருவிழாவின் போது தெப்பக்குளத்தில் கம்பம் விட வந்த சாலப்பாளையத்தைச் சேர்ந்த முகிலன் என்பவர் நீரில் மூழ்கி பலியானார் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டில் தொடர்ந்து நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஆத்தூர் அருகே வேகமாக சென்ற தனியார் பஸ் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் மோதியது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பஸ்ஸில் பயணம் செய்த ஐம்பது பயணிகள் உயிர் தப்பினர் காவிரி கரையோரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தென்கரிகோட்டி பகுதியில் மாடுகளை திருடி கர்நாடக மாநில சந்தையில் விற்ற இரண்டு பேர் கைதாயினர் இரண்டு லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னையிலிருந்து கொடைக்கானலுக்கு சென்ற ஆம்னி பஸ் ஒன்று கொடைக்கானலின் முக்கிய சந்திப்பான ஏழு ரோடு பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது கொட்டிய மழையையும் பொருட்படுத்தாமல் ஆம்னி பஸ்ஸை ஓரமாக தள்ளி நிறுத்தினர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருநெல்வேலியில் அமரன் திரைப்படம் ஓடிய அலங்கார் தியேட்டரில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர் தியேட்டரை பார்வையிடச் சென்ற இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாநில செயலாளர் குற்றாலநாதன் தலைமையில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் மணிகண்டம் அருகே உள்ள கோயில் அருகே நடைபெறும் கட்டிட பணியில் ஜெகதீசன் என்ற இளைஞர் ஈடுபட்டிருந்தார் இரவு நேரத்தில் ஒண்டிக்கருப்பு கோயிலில் சமைத்துக் கொண்டிருந்தபோது அருகிலிருந்த அருகில் இருந்த மின்கம்பத்தில் கை வைத்தார் இதில் மின்சாரம் பாய்ந்து ஜெகதீசன் இறந்தார் போலீசார் விசாரிக்கின்றனர் நெல்லையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் மணிகண்டன் அவரது நண்பர் முருகன் ஆகியோர் பயணம் செய்தனர் காலை வழங்கப்பட்ட உணவில் வண்டி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது பற்றி ஊழியர்களிடம் முறையிட்டனர் இனிமேல் இதுபோன்று நடக்காது என்றும் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான காட்சிகள் வைரலாகி வருகின்றன கார்த்திகை மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்தனர் இதனால் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்தது மல்லிகை ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் கனகாம்பரம் இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஏலம் போனது பிச்சிப்பு ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன ஊரூராக சென்று தற்பெருமை பேசுவதை நிறுத்திவிட்டு தேர்தலுக்கு முன்பளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் முன்வர வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி வி தினகரன் கூறியுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளையும் உருவான வேலை வாய்ப்புகளையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட முதல்வர் ஸ்டாலின் தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் மீது கத்தியால் குத்திய விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது டாக்டரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாய் பிரேமா மற்றும் சகோதரர் லோகேஷ் அவதூறு பரப்புவதாக தனியார் டாக்டர் மோசஸ் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஐடி ஊழியர்களுக்கு மெத்தம்பட்டமை விற்பனை செய்த இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் விசாரணை தொடர்ந்து நடக்கிறது கொடைக்கானலுக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த டூரிஸ்டுகள் பழனி ரோட்டின் வழியே டெம்போ டிராவலரில் வந்து கொண்டிருந்தனர் பேச்சுப்பாறை அருகே வெள்ளப்பாறை பகுதியில் வரும்போது பிரேக் பிடிக்காமல் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியது அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் டூரிஸ்டுகள் உயிர் தப்பினர் எலிமருந்து விவகாரத்தில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எலிமருந்து உட்பட மருந்துகளை விற்க கட்டுப்பாடு விதிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஊட்டச்சத்து உணவுகளை குறித்து கூறும்போது பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க சொல்லுங்கள் என அமைச்சர் அன்பரசன் அங்கன்வாடி பணியாளர்களிடம் கேட்டுக்கொண்டார் சூலூர் அருகே குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகள் நூற்றி இருபத்தைந்து பேரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் கைது செய்யப்பட்ட விவசாயிகளில் ஒரு பகுதியினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்தனர் அவர்களை சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி நேரில் சந்தித்து விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளை அதிகம் கல்வி பயில்கின்றனர் என பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் மாணவர்களும் நன்கு கல்வி பயில வேண்டும் ஒவ்வொரு தேர்விலும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளை அதிகம் தேர்ச்சி பெறுகின்றனர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளிலும் பெண்களை முதலில் வருகின்றனர் என அவர் கூறினார் தமிழக முதல்வர் செய்யும் திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன பொறாமையும் படுகின்றன என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் பெண்களுக்கு மகளிர் சுய குழு திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் அதேபோல் போல் வழங்க உள்ளன தமிழக அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என அவர் கூறினார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மியூசிக் டைரக்டர் தமன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அசோக் மண்டல் வயது ஐம்பத்தி எட்டு இவர் விருதுநகர் பர்மா காலனியில் சந்தேகமடையும் வகையில் சுற்றித் திரிந்துள்ளார் திடீரென ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது வீட்டில் இருந்தவர்கள் அப்பகுதி மக்கள் அவரை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி போட்டனர் மேற்கு காவல் நிலைய போலீசார் பிடித்து விசாரிக்கின்றனர் அமெரிக்காவின் டெக்சாஸில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் ஐம்பத்தி எட்டு வயதான மைக் டைசனை இருபத்தி ஏழு வயதான ஜேக் பால் தோற்கடித்தார் போட்டிக்கு முன் அறிமுக விழாவில் ஜேக்பாலின் கண்ணத்தில் டைசன் அறைந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது போட்டியில் வெற்றி பெற்ற ஜேக்பாலுக்கு இந்திய மதிப்பில் முன்னூற்று கோடி ரூபாய் பரிசு பணம் வழங்கப்படுகிறது சத்தீஸ்கரின் பஸ்டாரில் உள்ள அபுஜ்மாத் காடுகளில் நக்சலைட்டுகள் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சென்று தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர் அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பாதுகாப்பு படை வீரர்கள் கொடுத்த பதிலடியில் ஐந்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் துறையூர் அருகே உள்ள எரகுடி கிராமத்தில் உள்ள சிவன் கோவில் தெரு மேலரத வீதி மற்றும் நடுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சகதியில் நாற்று பஞ்சபூத ஸ்தலங்களில் புலோக கைலாசமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு கிரிவலம் துவக்கப்பட்டது நடராஜர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு சிதம்பரத்தில் உள்ள நான்கு விதிகளிலும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கிரிவலம் சென்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசி வழங்குவதாக வந்த புகாரை தொடர்ந்து கலெக்டர் மணிகண்டன் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினார் திருப்பத்தூர் பேருந்து நிலைய பகுதியில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு குறிச்சிலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் திருப்பத்தூரை சேர்ந்த சுப்ரமணி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ரூபாய் இருபத்தி நான்கு ஆயிரம் பணத்தை பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் பகுதியில் கத்திமுனையில் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய ஜெயபிரகாஷ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் இந்நிலையில் எஸ்பி ஸ்ரேயா குப்தா பரிந்துரையில் கலெக்டர் தர்பகராஜ் உத்தரவின் பேரில் ஜெயபிரகாஷை குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட வன்னிய மோட்டோரை சேர்ந்த அஜித்குமார் பவானந்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் பவானந்தியின் வீட்டில் இருந்து ஏழு ரூட்டு பைக்குகள் பறிமுதல் செய்தனர் சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு பகுதிகளில் வாய்க்கால்களில் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வாராமல் உள்ளதால் மழைநீர் விவசாய வயல்களுக்குள் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வாய்க்காலை தூர்வார கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் தூர்வாரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கையூரை முகக்கவசம் இல்லாமல் தூய்மைப் பணியாளர்கள் குப்பையெல்லும் அவலம் நிலவுகிறது கையுறை முகக்கவசம் உள்ளிட்டவைகளை கேட்டால் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் தர மறுப்பதாக தூய்மைப் பணியாளர்கள் குற்றம் சாட்டினர் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது எனினும் தொடர்ந்து அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தங்கு தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி கழிஞ்சூர் தாரப்படவேடு ஏரியில் நீர்நிலைப் பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றும் பணி நடந்தது அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க முப்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் தீயணைப்புத் துறையினர் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடித்துக்கொண்டு கொண்டு பக்தர்கள் தங்கள் ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்தனர் காட்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் வந்தவுடன் பயணிகள் போட்டி போட்டுக்கொண்டு ரயில் ஏறி பயணம் செய்தனர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக விடுதியில் உணவில் புழு இருந்ததாக வீடியோ வெளியாகி பரபரப்பானது இந்நிலையில் விடுதிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிடும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொண்டப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி கோயிலில் ஐந்து வாரங்கள் நடைபெறும் கார்த்திகை பெருவிழா துவங்கியது இன்று யோக நரசிம்மர் அமிர்தவள்ளி தாயாருக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடந்தது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகள் மற்றும் கடைகளில் மதுபான பாட்டில்கள் விற்கப்படும் வீடியோ வைரலாகி வருகிறது இதுகுறித்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள சோழதரம் கடை வீதியில் தேசிய நெடுஞ்சாலையும் மாநில சாலையும் இணையும் பகுதி சேதமடைந்துள்ளது சாலையை சரி செய்திட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரோட்டில் மரக்கன்று நடும் போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் வைகை அணை நீர்மட்டம் பத்தாம் தேதி அறுபத்தைந்து அடியாக இருந்த நிலையில் இன்று அறுபது அடியாக குறைந்தது பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒரு வாரத்தில் ஐந்து அடி நீர்மட்டம் குறைந்துள்ளது தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான நான்காவது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இந்திய அணி நூற்று முப்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தில் இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் அடித்த சதம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் நடப்பாண்டில் அவரது மூன்றாவது சதமாக பதிவானது இதன் மூலம் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஆண்டில் மூன்று சதங்கள் அடித்த முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை அவர் படைத்துள்ளார் காஞ்சிபுரம் பாலாற்றில் முடவன் முழுக்க சிவபூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பாலாற்றில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணலில் சிவலிங்கம் வடிவமைத்து சிவபூஜை செய்து வழிபட்டனர் மத்திய சீனாவின் ஹூனான் மாகாணத்தின் சாங்ஜி கவுண்டியில் உள்ள ஐந்தாவது மாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர் இருப்பினும் ஏழு பேர் உடல் கருகி பலியாகினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் வங்கதேசத்துக்கு எதிரான நான்கு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அருண் சக்கரவர்த்தி மொத்தம் பனிரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்றி அசத்தினார் இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் நான்கு அல்லது அதற்கும் குறைவான போட்டிகள் கொண்ட தொடர்களில் அதிக விக்கெட் கைப்பற்றிய பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையை வருண் சக்கரவர்த்தி படைத்துள்ளார் திருநெல்வேலியில் அமரன் திரைப்படம் வெளியான தேட்டரில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் இதற்கு பாஜ எம்எல்ஏ வானதி கண்டனம் தெரிவித்துள்ளார் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யாத காவல்துறை வன்முறை கலாச்சாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்த இந்து முன்னணி நிர்வாகிகளை கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் உத்திரமேரூர் அருகே உள்ள ஆறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதினான்கு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஐந்து மருத்துவர் மட்டுமே வேலை செய்கிறோம் இதன் காரணமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் ஒருவர் பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆறு ஹாஸ்பிட்டல் சேர்த்து அஞ்சு பேர் தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானே சொன்னேன் ஆறு ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு ஆறுக்கு அஞ்சு டாக்டர் தான் இருக்கும் இந்தியாவில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்புடைய ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பழங்கால கலைப்பொருட்களை இந்தியாவிடம் அமெரிக்கா திரும்ப ஒப்படைத்தது நியூயார்க்கில் உள்ள இந்திய துணைத் தூதரகத்தில் கலைப்பொருட்கள் முறைப்படி திரும்ப ஒப்படைக்கப்பட்டன லோக்சபா தேர்தலில் திமுகவுக்கு ஆறு சதவீத வாக்குகள் குறைந்துள்ளது சட்டசபை தேர்தலில் இன்னும் ஆறு சதவீதம் குறைந்து பன்னிரண்டு சதவீத ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறினார் கட்சியில் யாரையும் சேர்க்க முடியாது என்று நான் சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் யாரை சேர்ப்பது என்பது குறித்து பழனிசாமி முடிவெடுப்பார் அவர் தலைமையிலான அரசுதான் மக்களுக்கான அரசு என்றும் தெரிவித்தார் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜூன் ராஷ்மிகா மந்தனா ஃபகத் ஃபாசில் நடித்துள்ள புஷ்பா டூ படம் டிசம்பர் ஐந்தில் ரிலீஸ் ஆகிறது இந்த படத்திற்கு இசையமைத்த தேவி ஸ்ரீ பிரசாத் சில பிரச்சனையால் பாடல்களுக்கு மட்டும் இசையமைத்துவிட்டு விலகினார் பின்னணி இசையை தமன் கவனிக்கிறார் தற்போது இவருடன் மேலும் இருவர் என இந்த படத்திற்கு நான்கு இசையமைப்பாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அஜித்தை வைத்து வேதாளம் வீரம் விவேகம் விஸ்வாசம் என நான்கு படங்களை இயக்கியவர் சிவா தற்போது இவரது இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கங்குவா படம் வெளியாகி விமர்சனங்களை சந்தித்து வருகிறது கங்குவாவை அடுத்து அஜித்துடன் சிவா இணைவதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு பேட்டியில் உறுதி செய்துள்ளார் இந்த படத்திற்கும் அஜித் சிவாவின் வி சென்டிமெண்டில் தான் தலைப்பு வைப்பார்கள் என தெரிகிறது மலையாளத்தில் பிளஸ்ஸி இயக்கத்தில் பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ஆடு ஜீவிதம் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து இருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற பெரியோனே என்ற பாடல் இந்த ஆண்டுக்கான ஹாலிவுட் மியூசிக் அண்ட் மீடியா விருதுக்கு சிறந்த பாடல் மற்றும் சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான இசை என இரண்டு பிரிவுகளில் தேர்வாகி உள்ளது பீஸ்ட் படத்திற்குப் பின் பூஜா ஹெக்டே தமிழில் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தில் நடித்துள்ளார் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கியுள்ளார் சமீபத்தில் இதன் படப்பிடிப்பு முடிந்தது ரசிகர்களுடன் வலைதளத்தில் கலந்துரையாடிய பூஜா ஹெக்டே கூறுகையில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கேங்ஸ்டர் படம் இல்லை இது ஒரு வித்தியாசமான காதல் கதையில் உருவாகி வருகிறது படத்தில் எனக்கான ரோல் முக்கியமானதாக இருக்கும் என்றார் என்னை அறிந்தால் நிமிர் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பார்வதி நாயர் இவர் கூறுகையில் தென்னிந்திய படங்களில் முன்னணி நடிகர்களுடன் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது எனக்கான அதிர்ஷ்டம் என்றே சொல்வேன் மகிழ்ச்சியாக இருக்க ஸ்டாராக இருக்க வேண்டியது இல்லை நடிகர்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்காது என்னதான் திறமையானவராக இருந்தாலும் அதில் அதிர்ஷ்டமும் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகி வரும் படம் குபேரா தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா ஹாலிவுட் நடிகர் ஜிம் சர்ப் நடித்துள்ளனர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார் இதன் முன்னோட்ட வீடியோ வெளியாகியுள்ளது உள்ளது இந்த படத்தை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல தமிழ் தெலுங்கு மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் ஹிந்தி மொழிகளிலும் வெளியிட திட்டமிட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் வரும் இருபதாம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது அகில்யா நகரில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா சென்றார் முன்னதாக ஸ்ரீரடி சாய்பாபா கோயில் சென்ற பிரியங்கா அங்கு சாமி தரிசனம் செய்தார் மேற்கு வங்கத்தில் பைக்கில் வந்த மர்மநபர் ஒருவர் திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலரை துப்பாக்கியால் சுட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது முதல்வர் ஸ்டாலின் தன்னை மாற்றிக் கொள்வார் என எதிர்பார்க்கிறோம் இல்லையென்றால் விவசாயிகள் மாற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என பி பாண்டியன் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு எதிராக நடக்கும் பிரச்சினைகள் முதல்வருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா அல்லது கொடுத்த வாக்குறுதி மறந்துவிட்டு பேசுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ததால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் மெயின் அருவி பழைய குற்றாலம் அருவி ஐந்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது மகாராஷ்டிராவில் வருகிற இருபதாம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது தேர்தல் நெருங்கி வருவதால் மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தானே மாவட்டத்தின் கல்யாண் ரூரல் சட்டசபை தொகுதியில் நடத்திய வாகன சோதனையில் ஒரு வாகனத்தில் இருந்து ஐந்து கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ளது மேகமலை அருவி அருவியில் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது டூரிஸ்டுகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு வனத்துறை குளிக்க தடை விதித்தனர் கொடைக்கானலில் எங்கு பார்த்தாலும் பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது டூரிஸ்டுகள் கடும் பனிமூட்டத்திலும் ஏரியில் சவாரி செய்து இயற்கையின் அழகை ரசித்து மகிழ்கின்றனர் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவுகிறது தற்போது மழையும் பெய்வதால் குடையுடன் உலா வருகின்றனர் கோவை அட்டுக்கள் பகுதியில் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் ஏழு அடி நீள மலைப்பாம்பு புகுந்தது பாம்பு பிடி வீரர் உதவியுடன் வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து அடர் வனப்பகுதியில் விட்டனர் இந்தியாவின் வட மாநிலங்கள் மற்றும் நேபாளத்தில் இன்று கார்த்திகை மாத பௌர்ணமி வழிபாடு நடத்தப்பட்டது நேபாள நாட்டின் கமலா நதியில் நடந்த பூத்மேளா எனப்படும் பூதங்களின் திருவிழாவில் நேபாளம் பீகாரைச் சேர்ந்த பலர் கமலா நதியில் நீராடினர் மக்கள் புனித நீராடி நதிநீரை வீடுகளுக்கு எடுத்துச் சென்று அதை தெளித்தனர் ஓசூர் இருபத்தி ஏழாவது வார்டிற்கு உட்பட்ட சிவானந்த நகரில் கழிவுநீர் தேங்கி நின்றன மழைக்காலங்களில் தேங்கி நிற்கும் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்துவிட்டது பலமுறை மனு அளித்தும் பலன் இல்லை ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கழிவுநீரில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் திமுக கட்சி அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான கட்சி அல்ல அது கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமான கட்சி என அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி தெரிவித்தார் அதிமுக தொண்டர்கள் கடுமையாக உழைத்தால் எல்லா கட்சியும் நம்மை நாடி வரும் என அவர் கூறினார் தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் மாலில் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது தினமலர் மற்றும் மால் நிர்வாகத்தினர் இணைந்து குழந்தைகளுக்கான போட்டிகள் நடத்தினர் ஓவியம் மற்றும் நடன போட்டியில் குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்